குட் ஈவினிங். நான் டாக்டர் அனுஷா, ஏஷியன் லேசர் டென்டல் கிளினிக்லேருந்து. நம்ம வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாலும் பேஷண்ட்ஸ் நிறையா கேட்கறது வந்து ஸ்பெசிஃபிக்காக சில டவுட்ஸ் தான். அந்த டவுட்ஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவெஷ்சன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டீத் ஒயிட்னிங். ஸோ என்னென்ன குவெஷ்சன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு, நம்பர் ஒன், யாருக்கு டீத் ஒயிட்னிங் தேவை? ஸோ எந்தெந்த பேஷண்ட்டுக்கெலாம் என்னென்ன கண்டிஷன்லலாம் டீத் ஒயிட்னிங் பண்ணணும் அப்படின்றது. குவெஸ்டின் நம்பர் டூ, ஸோ இப்போ ப்ரொசீஜர் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ப்ரொசீஜர் ஆகும், இப்போ நம்ம பண்ணால் எவ்வளோ நாள் அதை நீடிக்கு நிற்கும், அப்புறமா பண்ணுறது சேஃபா அப்படின்றது குவெஸ்டின் நம்பர் டூ. நம்பர் த்ரீ, இது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ டீத் ஒயிட்னிங் அப்படின்றது என்ன, என்ன எதனால் அது நடக்குது, எதனால் அது இவ்வளோ நாள் வருது, எப்படி அது சேஃப் ஆகும். குவெஸ்டின் நம்பர் ஃபோர், நம்ம டீத் ஒயிட்னிங் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன பண்ணிக்கணும் ஸோ தட் பல்லு வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் குவெஸ்டின் நம்பர் ஃபைவ், யாரெல்லாம் டீத் ஒயிட்னிங் பண்ணக்கூடாது? ஸோ யாரெல்லாம் டீத் ஒயிட்னிங் பண்ணலாம், ஹூ ஆர் ஆல் த கேண்டிடேட்ஸ் தட் கேன் டூ டீத் ஒயிட்னிங். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கலரேஷன். டிஸ்கலரேஷன்னா பல்லோட கலர் தவிர இன்னும் கொஞ்சம் எல்லோவிஷாக, இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கிறவங்க இது பண்ணலாம். ஸோ இது எதனால் ஆகும் அப்படின்னா, ஒன்று நம்ம பற்களில் இருக்கிற கரைகளை நம்ம கிளீன் சரியாவது பண்ணலை அப்படின்னா, இன்னொன்று நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயோ நம்ம குடிக்கிற பெவரேஜஸ்லேயோ லைக் காஃபி டீ அந்த மாதிரி அதிகமாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக பல்ல ஸ்டெயின் பண்ணிடும். நம்பர் த்ரீ வந்து ஸ்மோக் பண்ணோம் அப்படின்னா, ஸ்மோக்கிங் ஹாஸ் எ பேட் எஃபெக்ட் ஆன் டீத் ஆப்வியஸ்லி, அது வந்து இன்னும் நல்லாவே ஸ்டெயின்ஸ் கொடுக்கும். ஸோ தட் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ரிமூவ் அண்ட் அகெயின் வந்து பார்க்கறதுக்குமே ரொம்ப டிஸ்கலர்டாக இருக்கும். அண்ட் நம்பர் ஃபோர் உட் பி ஏஜிங். வயசு ஆக ஆக பல்லு கலர் சேஞ்ச் ஆகிறது, தட் இஸ் குவைட் நார்மல், பட் அதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான இன்ஸ்டன்ஸ் என்னது அப்படின்னு, லைக் இப்போ ஒரு வெட்டிங் முன்னாடியோ இல்லை ஒரு இன்டர்வியூ முன்னாடியோ இல்லை ரெகுலராகவே நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் யுவர் ஸ்மைல் டு பி பிரைட்டர் அண்ட் ஒயிட்டர் யூ கேன் கோ ஃபார் டீத் ஒயிட்டிங், பட் ஸ்பெசிஃபிக்கான இன்டர்வல்ஸில் மட்டும்தான் போகணும். குவெஸ்டின் நம்பர் டூ, இப்போ டீத் ஒயிட்டிங் பண்ணுறது 100% சேஃபா அப்படின்றது. ஸோ எந்த ப்ரொசீஜராக இருந்தாலுமே வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில், கண்ட்ரோல்டு டைமில், கண்ட்ரோல்டு கான்சென்ட்ரேஷனில் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் சேஃப் ஒன்லி. இப்போ டீத் ஒயிட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த அட் ஹோம் கேர் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா 15 minutes அதில் போட்டிருக்காங்க, நான் ஹாஃப் அன் ஹவர் வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். எக்ஸாக்டாக என்ன நம்ம டைம் யூஸ் பண்ணணுமோ, எந்த கான்சென்ட்ரேஷனில் இருக்கோ அந்த டைம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இட்ஸ் 100% சேஃப். ஸோ இப்போ டீத் ஒயிட்னிங் பண்ணும்போது நம்ம அந்த ஒயிட்னிங் ஏஜென்ட்டை டூத்தில் எந்த அளவுக்கு காண்டாக்ட், எவ்வளோ நேரம் காண்டாக்ட் வைக்கிறோன்றதை பொறுத்து அதோட சேஃப்டி இருக்குது. நம்ம எக்ஸாக்டாக அந்த 15 to 20 minutes காண்டாக்ட் டைமில் வச்சோம் அப்படின்னா டீத் ஒயிட்னிங் இஸ் 100% சேஃப். ஸோ ப்ரொசீஜர் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 45 minutes மாதிரி ஆகும். குவெஸ்டின் நம்பர் த்ரீ, டீத் ஒயிட்னிங் எப்படி நடக்குது, என்ன ப்ராசஸ்னால இது நடக்குது அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா முன்னாடியே தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேயர் ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஒயிட்னிங் ஏஜென்ட் இருக்கு இல்லையா அதை வந்து கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டூத்தில் வைப்போம். என்ன ஆகும் அப்படின்னா, டீத் ஒயிட்னிங் ஏஜென்ட்டும் டீத்தும் கான்டாக்டில் இருக்கும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த ஒயிட்னிங் ஏஜென்ட்ல இருக்கும், அது எக்ஸாக்டான கான்சென்ட்ரேஷனில் இருக்கும், நம்ம எக்ஸாக்டான டைமுக்கு வைப்போம் இல்லையா, அதனால வந்து ஒயிட்னிங் ஆகும். எப்படி எக்ஸாக்டாக ஆகும் அப்படின்னா, H2O2 கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டெயின்ஸை வந்து அது பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸாக ஆக்கிரும். இந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் சின்னதாகும்போது உங்களுக்கு பல் வந்து இன்னும் பிரைட்டராக தெரியும். தட் இஸ் த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் டீத் ஒயிட்னிங். குவெஸ்டின் நம்பர் ஃபோர், இப்போ நம்ம டீத் ஒயிட்னிங் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும். ஸோ டீத் ஒயிட்னிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பல்சரியாக கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுப்போம், அதாவது டாப்பிக்கல் கால்சியம் சப்ளிமெண்ட், கால்சியம் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கொடுப்போம். அதை வந்து நீங்கள் ரெகுலராக கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது. எதுக்காக அப்படின்னா, இந்த டீத் ஒயிட்னிங் பண்ணுறது சென்சிட்டிவிட்டியை உண்டாக்குறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் கால்சியம் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீத் ஒயிட்னிங் ப்ராப்பராக இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து, நீங்கள் போஸ்ட் கேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பெவரேஜஸ் சாப்பிட்டாலும், என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும், ஆஃப்டர் எவ்ரி மீல் ஜஸ்ட் ஹாவ் டு ரின்ஸ், நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பணும், நல்லா ப்ரஷ் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். குவெஸ்டின் நம்பர் ஃபைவ், யாரெல்லாம் டீத் ஒயிட்னிங் பண்ணக்கூடாது?
ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து எல்லா பல்லலுமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, தண்ணி குடித்தாலே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து டீத் ஒயிட்னிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டரான ஒரு நல்ல ஒரு டெசிஷன். ஏன் அப்படின்னு, டீத் ஒயிட்னிங் பண்ணோன்னா அவங்க ப்ராப்பராக பார்த்துக்கலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வரும். நம்ம எந்த அளவுக்கு பண்ணாலும் அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க டீத் ஒயிட்னிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்பர் டூ, இப்போ கீழ்பல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிட்டு இந்த கடிக்கிற சர்ஃபேஸ்லாம் வந்து மஞ்சளாக இருக்கும். ஸோ அது என்னது அப்படின்னா, மேலே இனாமல்னு சொல்கிறோம்ல, இந்த ப்ரொடக்டிவ் லேயர் வந்து தேஞ்சு போயிட்டு உள்ளே இருக்கிற டென்டின் அப்படின்ற லேயர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. நம்ம டென்டின் அப்படின்ற லேயரை வந்து நம்ம ஒயிட்டன் பண்ண முடியாது, அது அதோட கலரே எல்லோ தான். நம்ம இனாமலை தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த பல்லு தேய்மானம் இருக்கிறவங்களது வந்து இனாமல் இருக்கு, சஃபிஷியண்டாக இனாமல் இருக்கு அப்படின்னா டீத் ஒயிட்னிங் பண்ணால் அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். டென்டின் இருக்கிறவங்க நீங்கள் எத்தனை தடவை எவ்வளோ நேரம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு டீத் ஒயிட்னிங் ஆகாது, உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி தான் வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ டீத் ஒயிட்னிங்கோட மெயின் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ டீத் ஒயிட்னிங் இஸ் 100% சேஃப் வென் இட் இஸ் டன் பை த கரெக்ட் டாக்டர், பை த கரெக்ட் மெட்டீரியல் அண்ட் ஃபார் த கரெக்ட் டைம்.